வணக்கம் மக்களே, நச்சின் ராஜா பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். அந்த வீடியோக்கு வேறு வார்ம் வெல்கம்மாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சாந்தனுவும் அதுல் ரவி நடித்து வெளிவர போகிற முருங்கைக்காய் சிப்ஸு அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ணன் பண்ண விஜயசாந்திக்கு இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம், எந்த குறை? அதில் பார்த்தீங்களா, என் அண்ணன் பொண்ணு விஜயசாந்தி, விஜயசாந்தி ஐபிஎஸ், அவங்களுக்கு வந்து சாந்தி முகூர்த்தம். அதுக்காண்டி அர்ச்சனை பண்ணது பாரு. நம்ம பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்ணுறது இல்லைனா கல்யாண காட்சிக்கு அர்ச்சனை பண்ணுறதுலாம் பார்த்துருப்பேன். ஃபஸ்ட் நைட்டுக்கு அர்ச்சனை பண்ண ஒரே ஆள் இவங்க தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இதெல்லாம் நிஜமாக இருக்கான்னு தெரியல. பயங்கர ரொம்ப புதுமையாக இருக்குது. என்னடா ஃபஸ்ட் நைட்டுக்கு என்னடா அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லாம் அவள் புருஷனோட தீர்க்க சுமங்கலையாக இருக்கணும். ஆல்ரெடி இந்த சிஸ்டி ராம் வந்து இழுத்துல தான் பாடாப்பில், நான் வேற அந்த இது குறைச்சி வச்சுக்கிறேன் ஸ்பீடு. இந்த பார்த்தீங்களா, அதில் ரொம்ப இழுத்து இழுத்து வருது. இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டி மேல சுண்டு விரல் கூட படக்கூடாது. என்னது, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாங்கத்தியம் நடந்தே ஆகணும். கண்டென்ட் புரிஞ்சுதா இல்லையா? கண்டென்ட் இந்த படம் எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா, மையப்பகுதியை மையப்படுத்தி தான் இருக்குது. ஐ மீன் ஃபஸ்ட் நைட்டு அந்த நம்ம 90s கிட்ஸு புண்டாமனோட ஃபேவரட் சப்ஜெக்ட் இது. ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு குறித்து கொடுத்த நேரத்தில் தான் மேட்ரு போடணுமா, இல்லை பொண்ணோட கன்சென்ட்டோட எல்லாம் சரியாக மேட்ரு போடணுமா அப்படின்றது தான் ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு. அது அந்த அந்த கான்செப்டை பிடிச்சி படம் பண்ணிடலான்னு பார்த்துருக்காங்க. இதில் அதான் இது இந்த அவன் சொல்கிறான், நீ மேட்ரு போடக்கூடாது, நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்றான். இது வந்து நான் டைம் குறித்து கொடுத்துட்டேன், இதுதான் பண்ண போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கதை போகும்னு நினைக்கிறேன் படம். அதான் இதெல்லாமே இன்னொன்று அந்த யூடியூப்பில் அந்த சர்ச் பண்ணி பார்க்குறப்போ முருங்கைக்கு அல்வான் வேறு ஒரு வீடியோ இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. மேபி அதோடய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இது தெரியல எனக்கு, மேபி அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம ஜேடி சொல்லாப்புல தெரியுமா, பார்கோ வந்து பயங்கரமான ஆளுடா, பயங்கரமான ஆளுடா அப்படின்னா, அது இப்போ பார்த்தா தான் தெரியுது பார்கோ நிஜமாலே பயங்கரமான ஆள் தான். பார்கோவோட எக்ஸ்டெண்டட் ஃப்ளாஷ்பேக் இதுதான். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான் யா, ஐயோ வவுறு எரியுதுறான் எனக்கு. டி அப்படியே இதை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம கியூட்டாக நடிப்பாங்களோ ஒருத்தவங்க காக்கு வித்து கோமாளியில் சிவாங்கி, அது மாதிரியே இருக்குது. நீ உன்னை பற்றி சொல்லு, நான் என்னை பற்றி சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு பேசி ஒரு ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டா என்ன? இது யாருன்னு தெரியுதா? அந்த வனிதா மேட்ரு, இந்த பிக் பாஸ் மேட்ருலாம் வந்து மண்டே வந்து சாணி அடி வாங்கியிருப்பானே, அந்த ஆள் தான். யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுருந்தான், ஏதோ ஃபேட் மேனு அப்படி சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தான். அதுவும் வீடியோவும் ரீச்சாக இருக்காது. என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த மீம் பேஜஸ்ஸு அவன் இன்ஸ்டாகிராமில் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண சொல்லுவான். ஆனால் காசு இருக்காள் தான், அந்த படத்தோட ப்ரொடியூசரே வந்தான். அதனால் இவனுக்கு இந்த படத்தில் பெரிய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோலே இல்லாட்டியும் இவன் கொண்டு வந்திருப்பான் படத்தில். ராத்திரிக்குள்ள ஒரு பெரிய டீலிங்க நீ முடிச்சு கொடுக்கணும். பெரிய டீலிங்னா க்ரோஸ் கணக்கா? 300 கோடி. 300 கோடியா? சுவாமி, சாந்தி முர்த்த பலன் இதுக்கு பேர். இத கொண்டு போய் அந்த முதலீடு வரையில போடுங்க.
அப்புறம் பாருங்க அந்த முதலுறவு எப்படி நடக்குது. சாந்தி முகூர்த்த பழம் வந்து பயங்கரமாக வேலை செய்து போல இருக்கு. டேய் பார்கவ், தாங்க முடியலடா எனக்கு. ஒரு மணி நேரத்துல அங்க சாங்கிய நடக்கல, உங்க அத்தனை பேர் கிட்னியும் கரன்சி ஆக்கிட்டு போய். இவனோட பிரச்சனை என்னவா இருக்கும், மேபி அந்த நடக்கணும்னு இவன் வந்து எதுவும் புதுசாக வந்து பண்ணுறானா, இல்லை இல்லை இவன் அவளை கல்யாணம் பண்ணி எனக்கு முடிச்சு விடுங்கன்ற சொல்ல வர்றானான்னு தெரியல. ஆனால் மொத்தத்துக்கும் படம் வந்து அந்த ஃபஸ்ட் நீட்டை பற்றியே, அந்த உங்களுடைய தாம்பத்திய உறவை பற்றியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது யூ சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டாயா? முருங்கைக்காய் சிப்ஸு. ஆனால் அந்த அவளை பார்த்தாலும் நமக்கு போனர் வருது, ஆனால் நம்ம இவருக்கு வராது போல இருக்கு. பாவம். இந்த படத்துலயே அது போட்ட காசு வந்துடும் சொன்னீங்க, அப்ப பணம் போச்சா? எனக்கு பழகி போச்சு. மாஸ்டர் தி பிளாஸ்டர் பார்கோ ஃபுல் படத்துல இருக்கான்டா. டேய் அவன் ஃபுல் படத்தில் இருப்பான்டா, அதை மக்கள் பார்க்குற மாதிரி இருக்குமா? பார்கவ் கண்டிப்பாக அவனை பார்க்க வர போகிறது கிடையாது. நம்ம இந்த அத்துல்யா ரவி சீன் கண்டி வருவாங்க வேணால் பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படி பார்க்குறதுக்கும் கூட விருப்பம் இல்லை. நம்ம ஹோமிஸ் யாராவது அந்த அந்த சீனை மட்டும் கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.